என்னிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த நண்பர் நடிகர் டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதிராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவராவார். என்னை பார்ப்பதற்காக என்னுடைய நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எத்தனை மணிக்கு இது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்களெல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். என் அன்பு நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க, 45 வருஷம் பழக்கம். அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா மல்லுவெட்டி மேனர் நடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மிகச்சிறந்த நடிகர். திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான மிகப்பெரிய என் உதவியாளனாக இருந்து இயக்குநரான மனோபாலாவின் மரணம் தாங்க முடியவில்லை. என்னிடம் எத்தனையோ உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். மனோபாலா ஒரு சிறந்த ஓவியன், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு வந்தோம். ஸ்கீம் ஆஃப் திங்கிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவன் இயக்கிய படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். என்ன மாதிரி வயலன்ஸ் இருக்காது, மென்மையான குடும்ப கதைகள், காதல் கதைகள் அற்புதமாக பண்ணுவான். மனோபாலா இவ்வளவு குறுகிய காலத்தில் போவான்னா எவ்வளவோ உதவியாளர் இருந்தாங்க, பாக்யராஜ், ரங்கராஜ். மனோபாலா ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல கலைஞர். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்தவன், அழகாக வரைவான். எனக்கு ஸ்கீம் பண்ணி கொடுக்குறது, சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வரைபடமே கொடுப்பான். ரொம்ப மென்மையானவன், ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கே தாங்க முடியல. நான் அவனை ரீச் பண்ண முடியல, நான் வெளியூரில் இருக்கேன். நாளை இதற்காகவே நம்ம அவசரமாக ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்தான். நாளை காலை நான் என் உதவியாளன், என் பாசத்திற்கும் நேசத்திற்குரிய மனோபாலாவுக்கு இறுதி மரியாதை செய்வதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். அவனை இழந்து வாடும் அவன் துணைவியா வளர்ப்பு உள்ளவன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறார். ஒரு நல்ல கலைஞன், நல்ல இயக்குனர் நம்மளை நான் விட்டு போயிட்டான். ரொம்ப மனசு கனமாகவும் சுமையாகவும் என் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இப்படி சொல்லி ஆரம்பித்திருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு.
நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ரொம்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எல்லாரும் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ண ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி லெஜண்ட் இன் தி இண்டஸ்ட்ரி நம்ம மனபாலா சார் வந்து தவிட்டாங்க இறந்துட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் கேட்கும்போது அவங்கள மனசு நினச்சிக்கிட்டாங்க எல்லோரும். மனபாலன இறப்பு வந்து சினிமாவுக்கு ஒரு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். என்னென்னா ஒரு டைரக்டராக தயாரிப்பாளராக ஒரு நடிகராக எனக்கு நடிகராக இருந்ததுனால தான் எனக்கு மனபாலன ரொம்ப பழக்கமானார். சொல்லப்போனால் தம்பி என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு ஒரு அக்கறையாக விசாரிக்கக்கூடிய ஒரு அண்ணன், நலம் விரும்பி சினிமாவில் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு அண்ணன். இன்றைக்கி எங்கள் எல்லாத்தையும் விட்டு போயிட்டாரு, நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டாருங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொல்லப்போனால் திரையுலகத்தில் உள்ள அனைவரும் நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கணும். மக்களும் சரி எல்லாருமே வேண்டிக்குவோம் அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக்கிறேன்.